அன்பு உறவுகளுக்கு ஆயிரம் வணக்கங்கள். நம்ம இந்த டீச்சிங் ஃபீல்டில் ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம நினச்சி கூட பார்த்துக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நம்ம குழந்தைங்கக்கிட்ட நிறைய கற்றுக்கிறதுக்கும் இருக்கும், நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி என்னோடய டீச்சிங் ஃபீல்டில் ஒரு ரீசெண்டாக ஒரு பிடிஎம் நடந்துச்சு. அப்போது எனக்கு முன்னாடி லைஃப்பில் ஒரு இதில் இன்சிடென்ட் நடந்த இன்சிடென்ட் வந்து இப்போ ஞாபகம், ஒரு ரெண்டு மூணு நாள் அது ஞாபகம் வந்து எனக்கு சிரிப்பாக வந்துடுச்சு. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய 11வது வருஷம் இந்த டீச்சிங் ஃபீல்டில். என்னோடய 11வது வருஷம் நான் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது தேர்ட் ஸ்டாண்டர்டில் அது அப்படி வந்து 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 வந்தால் 9th வரைக்கும் நான் வந்து வந்தேன். ரொம்ப ஃபஸ்ட்லாம் எனக்கு வந்து இந்த சான்ஸ்லாம் கிடைக்கல 9th 10th. அப்போல்லாம் வந்து நான் அன்மேரிட், நான் கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போது ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு பிடிஎம் நடந்துச்சு. எப்போவுமே இந்த பிடிஎம் வந்தீங்கன்னா ஒரு பயமாக தான் இருக்கும். ஏன்னா பேரண்ட்டு ஃபீஸ் கேட்டுறாங்க, நம்மளை நம்பி குழந்தைங்களை அனுப்புகிறாங்க, நிறைய ஃபீஸ் கேட்டுறாங்க. அப்போ அந்த ஃபீஸுக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட், நம்ம அவங்க குழந்தையோட கெப்பாசிட்டி தெரியும், நம்ம குழந்தைங்க படிப்பாங்களா மாட்டாங்களா, இவங்ககிட்ட விட்டால் இந்த ஸ்கூலில் விட்டால் படிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமில் வந்து மார்க் கம்மியாக வாங்கும்போது கொஞ்சம் பேரண்ட்டே வந்து ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது என்னாச்சு, ஒரு பிடிஎம் நடக்குது. அப்போது இந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட். நான் குழந்தைங்களெல்லாம் தப்பே சொல்ல மாட்டேன். நானும் குழந்தைங்களாம் மோஸ்ட்லி பிடிஎம்ல பேரண்ட்கிட்ட சும்மா இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டேன், மோஸ்ட்லி பண்ண மாட்டேன். பட் அந்த டைமில் என்ன ஆச்சுது, ஒரு பேரண்ட் வர்றாங்க சைன் பண்ணுறதுக்கு, ஃபைலை வாங்கிட்டு போகிறாங்க. அப்போது அவங்க சொல்கிறாங்க, மேம் ஆக்சுவலி என் பையன் வந்து சரியாக ஹோம் ஒர்க் பண்ணுறது இல்லைங்க, அப்புறம் உங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து அவனுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கிறாம்மா, அவனுக்கு கொஞ்சம் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வரைக்கும் நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லை என்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா மோஸ்ட்லி பேரண்ட் வந்து ஓகே என்ன ரீசன் கேட்பாங்க மார்க்கு. நான் எப்போவுமே வந்து அந்த இப்போ மார்க் ஏதாவது கம்மி பண்ணேன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவாய்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆர் அவாய்ட் ஓவர் ரைட்டிங், லேர்ன் ஸ்பெல்லிங் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன மார்க் கம்மி பண்ணியிருக்கணும் என்னோடய ரெட் பெனில் நான் எழுதிடுவேன். ஸோ மோஸ்ட்லி கேட்க வரமாட்டாங்க, என்ன ரீசன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த பேரண்ட் இப்படி சொன்னோன்னு அப்படி யோசித்தேன். ஸ்டூடெண்ட்டை பார்த்தா ஸ்டூடெண்ட்டை காணும். ஆக்சுவலி இந்த பேரண்ட் மீட்டிங்கில் வெறும் பேரண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அவங்க சொல்கிற ஸ்டூடெண்ட்டை நேமோ டக்குன்னு நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது, யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் போனால் பரவாயில்ல, அஞ்சு செக்ஷனுக்கு போகிறோம், ஒரே பேருள்ள நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கிட்ட வரும்போது சில பேர் ஃபைலோட வந்தால் வேற கிளாஸு, ஓ அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கலாம். நம்ம கிட்ட ஃபைலுக்காக வந்தால் இந்த ஸ்டூடெண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட், நம்ம இப்படி தான் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவேன். இன்னொன்று பேரண்ட்டை பார்த்தா கொஞ்சம் நமக்கு இருக்கும், எல்லாமே நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்களா இருப்பாங்களா, நமக்கு கொஞ்சம் ஜர்க்காகும் என்ன இன்னைக்கு கம்ப்ளைண்ட் வருமா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பேரண்ட்டு கேட்டவொன்னே எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. அப்புறம் மெதுவாக சொன்னேன், ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க மேம் அப்படின்னு. அதனால் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க கேட்டாங்க, ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டாங்களா, கூப்பிட்ட உடனே அப்போது அவனும் வந்தான். வந்து என்னடா கண்ணா அவனுக்கு புரியல அப்படின்ட்டு. அதில் ஏன் முன்னாடி சொன்னால் எல்லாமே புரியுதுங்க மேம் அப்படின்னா. அப்போ உனக்கு ஹிஸ்ட்ரியில் என்ன டவுட், ரெண்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கே என்ன டவுட்டு. இல்லை மேம் ஒன்றும் டவுட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க அவனை. நம்ம வந்து சாதாரணமாக ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட குழந்தைய கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது, ஆ ஓகே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நடந்துச்சு அதனால நான் குழந்தைய கூப்பிட்டேன். அப்போது இப்படி பார்த்தாங்க. அப்புறம் அவங்களே கேட்டாங்க, அப்புறம் புரியலன்னு சொன்ன ஒர்க் ஷீட்லாம் பண்ணல, அது 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 மாதிரி கொஸ்டின் பேப்பரை வர நீங்கள் வாங்கிட்டீங்களா, எக்ஸாம் முடிஞ்சோன்னே கொஸ்டின் பேப்பரை வர நீங்கள் வாங்கிட்டீங்களா மேம், அதனால் எனக்கும் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருந்தான்னு பார்க்க முடியல. என்னது கொஸ்டின் பேப்பர் நான் வாங்கினேனா, அத்தனை கொஸ்டின் பேப்பர் என் டேபிள் இருக்குது, கொஸ்டின் எடுத்தவளே நான் தான், எனக்கு எப்படி கொஸ்டின் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் பண்ணி நம்ம எடுக்க போகும்போது நம்ம கொஸ்டின் கொடுப்பாங்க. இவன் இப்படி இப்படி முழிக்கிறான். முழிச்சோடனே என்ன கண்ணா நான் எப்போ கொஸ்டின் பேப்பர் வாங்கினேன், இல்லை மேம் நீங்கள் வாங்கலை மேக்ஸ் சார் வாங்கினார் அப்படின்னு. அந்த நான் கேட்டேன், சோஷியல் கொஸ்டின் பேப்பரை மேக்ஸ் சார் எதுக்கு வாங்கினாரு? அது மேம் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரை மேக்ஸ் சார் வாங்கினார் மேம். அப்போ எதுக்கு சோஷியல் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டாங்க, எப்போ வாங்கினேன்? இல்லை மேம் நான் சார்கிட்ட கொடுத்தது சோஷியல் கொஸ்டின் பேப்பரா மேக்ஸ் கொஸ்டின் பேப்பரா, எல்லாரும் ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கினார். அப்படி உருட்டி 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 அவங்க அம்மாவே கடையில் டென்ஷன் ஆகி, மேம் ரியலி சாரி மேம், இவ வந்து அப்போ தான் தெரியுது குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட பேசும்போது நம்மக்கிட்ட நல் நிஜமான குழந்தைங்களுக்கு நம்மளை பிடிக்குங்க, நம்ம நல்லா டீச் பண்ணால் நம்ம அவங்க அவங்களோட வேவ்லேருந்து நமக்கு ஒரு அவங்க குழந்தைங்களுக்கு கூடவே அந்த மைண்ட் செட்டுக்கு போய் டீச் பண்ணும்போது பிடிக்கும். இதே இது வீட்டில் போய் இந்த எக்ஸாம் டைம் வரும்போது என்ன பண்ணுறாங்க, காலை வரை விட்டுருவாங்க. எனக்கு எடுத்தது புரியல, ஏன்னா பேரண்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஹாஷாக இருப்பாங்களோ என்னமோ தெரில, எனக்கு இன்றைக்கி நடத்தினது புரியல எடுத்தது புரியல அதனால தான் மார்க் கம்மி. இந்த இவங்க நினச்சிக்கிறது என்னென்னா டீச்சரை மீட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் சரி அவர் ரெண்டு பேர் வந்தாங்க, அப்படியே அந்த பக்கம் நம்மளை நோக்கி வர்ற அம்பை
அப்படி இடது பக்கமாக வர்றோக்க இடது கையில் அந்த அம்பை பிடிச்சி வலது கையில் மாற்றி அவங்களே தூக்கி அவங்களையே குறி வச்சு எறிகிற மாதிரி சில இதில் நம்ம காமாக இருக்கணும். சில இதில் வந்து என்ன ரீசன்னு, ஏன்னா இந்த ஒரு மாதிரி இந்த சில்லியான கம்ப்ளைண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம கிட்ட வர்றது ஓகே, சில பேரண்ட் ஒரு கோஆர்டினேட்டர்ஸ்க்கோ ஒரு ஹெச்ஓடிஸ்க்கோ ப்ரின்ஸிபல்க்கோ ரிலேட்டிவாக இருக்கும்போது கேஷுவலாக பேசும்போது அது ஒரு பிளாக் மார்க்காக டீச்சர்ஸோட அந்த ஃபீட்பேக்கில் வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேரண்ட் மீட்டிங்னாலே கொஞ்சம் அலறல் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கும் குழந்தைங்க கூட நம்ம பழகும்போது ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது, அதை நான் ஒன் பை ஒன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த விஷயம் சோஷியல் கொஸ்டின் பேப்பராக மேக்ஸ் சார் வாங்கிட்டார் அப்படின்னு அந்த இடத்துல அவனுக்கு இருந்த ஒரு ஒரு அந்த பதட்டமான சூழ்நிலை தணிக்கிறதுக்கே அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சுது, எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ அது வந்து எனக்கு நினச்சி நினச்சி சரி இப்போ அந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க என்ன படிப்பாங்க. ஆக்சுவலி இப்போலாம் அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 10th கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நினச்சி பார்ப்பேன் இந்த திருவண்ட இதில் தான் நம்மளும் அந்த குழந்தைங்கள விட்டுட்டு வந்தோம், வேறு ஒரு ஊரில் ஒர்க் பண்ணும்போது இவங்களாம் இப்போ 10th போயிருப்பாங்க அப்படின்ட்டு தோணும். இங்கே சில விஷயங்கள் நடக்கும்போது அப்படியே நான் கனெக்ட் பண்ணி பார்த்துப்பேன் என்னோடய பாஸ்ட்டு எத்தனை குழந்தைங்க இந்த இங்கே சில பேரை கேட்கும்போது அந்த குழந்தைங்களோட பேர்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸில் போகும். ஸோ நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎம் இல்லை இந்த ஜென்ரல் மீட்டிங் இந்த மாதிரி இதெல்லாம் மீட்டிங்னா கொஞ்சம் பயமா அப்படின்னு மறக்க சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு வந்து மீட்டிங்னாலே பயம். சில இடத்துலலாம் மீட்டிங் நடக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே போவாங்க, நம்ம அசால்ட்டாக ஓ யாரையோ சொல்கிறாங்க யாரையோ சொல்கிறாங்கன்னு நினைப்போம், கடைசியில் அந்த மீட்டிங்கே நமக்கானதை தான் இருக்கும். ஆனால் நம்மளே தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுவோம், கிளாஸ் ரூமில் ஒரு மீட்டிங் போடுவாங்க, ஓ இப்படி நடந்துச்சு, கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து உள்ளே அரௌண்ட் கஷ்ட பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கோம். நம்ம அவங்களா இருக்குமோ இவங்களா இருக்குமோ அவங்க அன்னைக்கு நம்மளும் பார்த்துருப்போம், யாராவது ஒருத்தருக்கு கிளாஸ்க்குள்ளே இருந்தால் நம்ம பார்த்துருப்போம், நம்மளோட தாட்ஃபுல்லாக ஓ அன்னைக்கு அவங்க ஆமாம் அன்றைக்கி அவங்க இருந்தாங்க நான் பார்த்தேன் அதுதான் மேம் சொன்னாங்கன்ட்டு கடைசியில் கோஆர்டினேட்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க அது நீங்கள் தான் அப்படின்ட்டு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன போகுதுன்னே தெரியாமல் ஒரு ஒரு இதில் நம்ம போயிட்டுருப்போம். இந்த மாதிரி சரி கொஞ்சம் அப்படிலாம் இருந்தால் தான் அது லைஃப். ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி மீட்டிங்க்கு பயப்படுற ஆளா நீங்கள் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்க கூட நான் ஷேர் பண்ணுறதுக்கு வரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.